வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம சாஃப்டான பஞ்சு போல கேக்கு ரவையை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வச்சு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் ரவை, ஒரு கப் தயிர், ஒரு சிட்டி காப்பச்சோடா, தேவையான அளவு சுகர், ஒரு ஏலக்காய் வாசனைக்கு டால்ட்டா எடுத்திருக்கேன், தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம கேக் செய்ய போகிறோம். எப்படி? அதை ஃபஸ்ட்டு வந்து டால்ட்டா வந்து சேர்த்துருக்கேன், அதோடு வந்து ஜீனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வச்சுருக்கிற தயிரில் ஒரு சிட்டியை வந்து ஆப்பச்சோடாவை சேர்க்கும்போது இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரணும். அப்போ தான் கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக பாஞ்சியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஜீனி டால்ட்டாவோடு நம்ம இதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட வந்து நம்ம ஒரு ஏலக்காவையும் ரவையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதோட வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து பால் இருந்தால் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரவை இருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி மாவு தூவி வச்சுருக்கேன், அதில் ஊற்றி நல்லா இப்படி செட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் டிசைனுக்கு வந்து தேங்காவை வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு செய்கிறதுனால இந்த மாதிரி நான் டிசைனுக்கு மேலே போட்டிருக்கேன். இப்போது குக்கரை காய வச்சுருக்கேன், ஒரு தட்டு போட்டு அது மேலே அதை செட் பண்ணிக்கலாம். விசில் எதுவுமே வைக்காமல் வந்து நம்ம ஒரு 40 நிமிஷம் சிம்மிலே வச்சு அடுப்பில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு. கேக்கு வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி ஒரு குச்சியை விட்டு குத்தி பார்த்தோன்னா ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்திருக்கு, நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓரத்தில் உள்ளதெல்லாம் கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கேக்கு. அடியில் கறி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம கேக்கு வீட்லேயே சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரவையை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம் வீட்டில். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.